வணக்கம், எங்கள் தமிழ் பாட்டி வெல்கம்ஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக் ஐட்டம் பண்ண போகிறோம். அது வந்து ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா டேஸ்டாக நல்லாயிருக்கும். அது வந்து பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் இது பண்ணுறோம். இதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம். பாருங்கள், பேபிகார்ன் வாங்கி நான் இது போல் ரெண்டு ஒரு இதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மைதா மாவு ஒரு கப்பு, இது மக்காச்சோள மாவு கார்ன்ஃப்ளோர் வந்து பாருங்கள் கால் கப்பு, ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், இஞ்சி பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றா போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் மாவெல்லாம் போட்டு நம்ம கலந்து ஒரு இது தயார் பண்ணலாம். பாருங்கள், மைதா மாவு, மைதா மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், மக்காச்சோள மாவு கால் கப்பு. நான் அரிசி மாவு போடுறதுனால மக்காச்சோள மாவை கொஞ்சம் குறைச்சிருக்கேன், இல்லைன்னா அது ஒரு கப்புனா மக்காச்சோள மாவு அரை கப்பு. அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன், மிளகுத்தூள், மிளகாத்தூள் இல்லைன்னா இது சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இருந்துச்சுன்னா. உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட் இதெல்லாம் கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கலாம், கட்டி இல்லாமல் கலக்கிடும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம இது இதுக்கு வந்து முக்கியமான இன்னொரு பொருள் வந்து பிரெட் கிரம்ஸ். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பிரெட்டில் தான் இது மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது இதில் ஈரப்பதம் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா நல்லா வாட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், ரெண்டு விதமாக பிரெட் கிரம்ஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த விதத்தில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும், நம்ம அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இது இப்படி நல்லா நனைச்சிட்டு பிரெட் கிரம்ஸ் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கணும். இதை நல்லா அமுத்தி கொடுக்கணும். இப்படி எல்லா பேபிக்கானையும் பிரெட் கிரம்ஸில் பரட்டி எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, எல்லா பேபிக்கானும் மைதா மாவு கலவையிலையும் பிரெட் கிரம்ஸ்லையும் இப்படி பரட்டி வச்சிட்டோம். இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூடு வந்துருச்சு, இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பாருங்க, ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போடலாம். போட்டு நல்லா பொன்னிறமா பொரிச்சு எடுத்துடணும்.
பாருங்க ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமா வெந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துறலாம் பாருங்க எண்ணெய் எல்லாம் அதிகம் எதுமே இதாகல ரொம்ப கிறிஸ்பியா இதா வந்திருக்கு இன்னும் இருக்கதே நம்ம போட்டுக்கலாம் இதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இதுவும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் எண்ணெய் எல்லாம் எதுவும் குறையவே இல்லை ரொம்ப நல்லாவே கிறிஸ்பியா வெந்திருக்கு பேபி கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு இத ஸ்டார்டராவும் சாப்பிடலாம் ஸ்நாக்காவும் ஈவினிங் ஸ்நாக்காவும் எடுத்துக்கலாம் சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பேபி கார்ன் அதோட சத்து அதுல அப்படிதான் இருக்கும் ஒன்றும் ஆகாது சோ அது நல்லதுதான் நீங்களும் வந்து செய்து பாருங்க இத வந்து சாஸ் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எங்கள் தமிழ் பாட்டி சேனலை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்